தண்ணி கோடம் எடுத்து தங்க உள்ள தண்ணிக்கு போறேன். தண்ணி கோடம் எடுத்து தங்க உள்ள தண்ணிக்கு போறேன். தண்ணி கோடம் எடுத்து தங்க உள்ள தண்ணிக்கு போறேன். என்ன சமச்சாரே, என்ன சமச்சாரே, என்ன சமச்சாரே, என்ன சமச்சாரே, அது மேலே மாமா வருவாரு. இந்த மாமா வருவாருன்னு வள்ளிய பூ அங்கி வச்சு மாமா வர பூ இல்ல மாமாவுக்கு மாடு மிதிச்சிருச்சு. மாமா வருவாருன்னு வள்ளிய பூ அங்கி வேற அனுப்பியா போய் சேர்ந்துட்டாரா? சரி சரி இருக்கட்டும். சரி, இந்த ஊர்ல இந்த 100 ரூபாய் விலை எல்லாம் ஓடுத ஓடுதா? இன்னுமா ஓடுது. இறங்கி போச்சுல என்ன இது முக்காடு உனக்கு
தடுமா பிடிச்சிக்குமா? சரி, ஆமா சரி இருக்க. நீங்க நீ தான் நம்ம கேட்டா. இப்போ ஒருத்தி வருவா, அவளை நான் கேட்காத எழுதி கேட்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசுறேன். முடியாட்டுனா மைக்க உண்ட தருவ, நீ தான் பேசணும். பேசு, கை தட்டுறமா. நீ தான் மைக்க வாங்கி பேசணுங்கிற கை தட்டுறியா? பேசுறியா? பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்த வச்சுக்க. காலையில பழைய சொத்துல விஷத்தை வச்சு கொண்டு கொண்டு பழைய சொத்து திங்க மாட்டியா? சரி சரி இருக்கு, அடியா வீணா போன. அடியா அமைதியா பாப்போம். சரி, கச்சேரி முடிஞ்சிட்டு காசெல்லாம் கிடைக்காது, போயிட்டு வாங்க. இந்த கோயில திருவிழா பண்ணி முதல் வருஷமா இப்பதான் கச்சேரி பண்றாங்க. அதுக்கு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி கதை ஆகும்? நம்ம எல்லாருமே வண்டி இறக்குறதுக்கு எவ்வளவு சாமான இறக்க சிரமப்பட்டோம். இவ வேமா வந்த நேரா கோயிலுக்கு போறான். எதுக்கு போறான் கேளு? எதுக்கு நீ போன கோயிலுக்கு? எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடத்தான் கோயிலுக்கு. சாமி கும்பிட போனவ சாமியால கரெக்ட் பண்ண போயிருக்காங்க. எனக்கு தெரிய முடியும் போல. ஒன்னே மாதிரி என்ன நினைச்சியா? நீ கல்வி விரடிக்க போனா கத்தால உங்களுக்கு இதுக்கு மேல பேசுறேன்னு அப்படியா? இங்க பாரு, இப்ப பாரு, நீ அவளை எனக்கு ஏசிட்டு நீ அவனுக்கு பேசுற. திருப்பரங்குன்றத்தில் பங்காளி அலப்பறை குடுத்து வந்துருக்கிய யாரு? நீ எந்த ஊரு? உன் பேர் என்ன? என் பேராடி, என் பேரு குமுக்கு. என்னத்த
என்னடி பேர் அமுக்குடி? ஏய் பேரா? சரி, உன் தங்கச்சி பேர் என்ன? என் தங்கச்சி பேர் முக்கு. சரி, உங்க அம்மா பேரு? என் தங்கச்சி பேர் முக்குல. சரி, எங்க அம்மா பேரு? ஏய் என்னடி அப்பு, நான் என்ன போய் தான் நினைச்சிட்டேன். நாங்க கூ ஃபேமிலி டி. சரி சரி இருக்கட்டும். என்ன படிச்சிருக்க நீ? இப்படி ஓகே, இப்படி பேசுறேல வாய் வக்கனையா பேசுற. என்ன படிச்சிருக்க நீ? நான் சாதாரண மாடல் நினைச்சாடி. என்ன? ஐ ஆம் ஏ டிகிரி ஹோல்டர். அப்படி என்ன படிப்பு படிச்சிருக்க? பிபிஏ படிச்சிருக்கேன் டி. அப்படினா என்னடி? பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கிலீஷ்ல தெரியுமா உனக்கு? சசு புசுன்னு பேசுவேன் டி. சசு புசுன்னு பேசுவியா? சரி, நான் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்றியா? தப்புன்னு சொல்லுவேன் பாரு. தப்புன்னு சொல்லுவியா? தப்பா சொல்லுனா அடி விழுகுமா? சரி சரி சரி, கேக்கவா? கேளு. What is your name? அதான் சொல்லடி, குமுக்கு. சென்டென்ஸ் சேர்த்து சொல்லடி. மை நேம் இஸ் குமுக்கு. பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி. சரி கேளு. கடற்கரை பகுதிக்கு போறோம். போறோம். அங்க மீன் பிடிக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதெல்லாம் கேள்வியாடி. என்னடி? மீன் பிடிக்கிறவங்கள மீனவன்னு சொல்லுவோம். அப்ப காட்டுக்குள்ள மான் பிடிக்கிறவங்கள எப்படி சொல்லுவோம்? மசிர புடிங்கன்னு சொல்லுவோம். என்னடி? மீன் பிடிக்கிறவங்கள மீனவன்னா மான் பிடிக்கிறவங்க. ஊயினை அட்டாக் பண்றீங்கடி. இப்ப நான் உன்னை அட்டாக் பண்றேன் பாரு. எப்படி? இப்ப டிவியை குருகுருன்னு பார்த்தேன் வச்சு. குருகுருன்னு பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா வரும். தண்ணி தண்ணியா வரும். தண்ணிய குருகுருன்னு பார்த்தா டிவி டிவியா வருமா? இதெல்லாம் நீ ரூம் போட்டு யோசிப்பியா தனியா? ஆமா. இப்ப அண்ணன் கொண்டாட்டியா அண்ணின்னு சொல்றோம். சரி, பங்காளி கொண்டாட்டிய பண்ணினா சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி போடாத, கல்ல விட்டு எரிஞ்சே விடுவாங்க. யாவும் வச்சுக்க. உனக்கு இன்னும் புரியலடி. எப்படி புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. எப்படி சொல்லணும்? இப்ப விக்கல் வந்தா விக்குவோம். சரி, விக்கல் வந்தா விக்குவோம். அப்ப நக்கல் வந்தா? ஏய் எங்கயோ போய்கிட்டு இருக்க, நீ பாத்துக்க. இருக்கட்டும் டி. என்ன என்னடி வந்தீங்க? பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா. மாமா ஒரு மைண்ட் எக்கோ லைட்டா ஏத்துங்க. ஒரு மாதிரி டல்லா கேக்குது எனக்கு. உனக்கு நல்லா கேக்குதா? ஏதோ. சரி சரி இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க முதல்ல? என்னடி நான் பாட்டு பாடல, டான்ஸ் ஆடல. அப்படியா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பாட்டுலாமா பண்ணியா? ஆமாடி. நான் ரெண்டு பாட்டு பாடவாடி. எங்க பாடு? சூப்பரா பாடுவண்டி. அழகா பாடு. அழகா பாடுற பாரு. நம்ம என்ன கச்சேரி வந்திருக்கோம்? கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கோம். பாடம் பாடி மாமாவோட கிராமிய கச்சேரி. ஆமா. அதனால கிராமிய பாட்டா பாடணும். பாடியா? செம்மையா பாடுற பாரு. பாடு. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகப்பூவே, மாமா மயம் பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. மாமே மயம் பிடிக்கலையா? எப்படி? மாமே மயம் பிடிக்கலையா? மாமா மயம் பிடிக்கலையா? அம்மாடி இதுதான் காதலா, இது என்ன ஓதமா? ஐயோ இது என்ன வேதமோ? வேதம் அழகான தமிழ் பாட்டு. வேதமா? ஆமா. கவட்டைக்குல உருண்ட உருண்டையா இருக்கவும் ஓதம் நினைச்சிட்டி. அது தவேலாடி. ஐயோ ஐயோ, எனக்கு வரவே மாட்டேங்குது பாட்டு. சரி, எனக்கு தான் பாட்டு வரல. மாமா எந்திரிச்சு வர்றதுனால மாமாவை பாட சொல்ல போறேன். நீ என்னடி தப்பு தப்பா பாடிட்டு இருக்கிறியா? நீ பாடுறது நான் பாருறேன். வாங்கி பாடுறியா? என்னடி ஷூட்டிங் ஆர்டர் போட்டுருக்கு? இது வந்து நேத்து காலையில கமுக்கமாயிருச்சு. சரி பரவாயில்ல, நான் பாடுறேன். வாங்கி பாரு. இருக்கஞ்செடி உரையுறு குடிச்சயமானே, கருவ காட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலமானே. இது பஞ்சு முட்டை பழைய துணி. உனக்கு பஞ்சு முட்டையும் பழைய துணியாலும் கட்டி வச்சிருக்கேன். பொய்யா சொல்றேன். என்னடி மூக்கு பொடி வாட வருது? ஆமா, 30 நாள் துவைக்கலன்னா அப்படிதான் வாட வரும். ஒரு நல்ல காதல் பாட்டா பாடுறேன். காதல் பாட்டு எல்லாம் காஞ்சி போச்சு. வெட்டி வேறு வாசம், விரல வச்சா பூசம் பூசம். இன்னும் நல்ல பாட்டா பாருங்க. நல்ல காதல் பாட்டா பாருங்க மாமா. ஏன் இது ஒரு ஆம்பளைய தொட்டது இல்ல? தொட்டது இல்லையா? தொடவும் கிளுக்கு நடிச்சிருச்சு, கிளுக்கு நடிச்சிருச்சு சாக்கு. சரி புடி மெதுவா. சரி மெதுவா. ஒரு நல்ல பாட்டா பாடுமா? மனசு மயங்கும் மாசிர போடுங்க. அதெல்லாம் பாட்டு பாடல.
என்னடி நல்லா தாடி நான் பாடுறேன். என்னடி நீ எல்லாப்படி தப்பு தப்பா பாடுற. தப்பாவா பாடுற? ஆமாடி. சரி உனக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதை? அந்த கதைக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். சரி சொல்றேன். அதுல கேள்விலாம் வரும். ஆ சரி சரி. இப்போ ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சாம். சரி. நீ டிபி வந்தா மாதிரி கக்கிட்டே கிடக்காத. முக்கியமான கதை. சொல்லு சொல்லு. ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு வந்துச்சாம். ரெண்டு ஆடு இருந்து. ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத. இந்த திரும்ப சொல்ல ஆடு வேம குளத்துக்கு தண்ணி குடிக்க போனச்சாம். சரி. போன இடத்துல செத்து போச்சாம். இந்த செத்து போன ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. அடி எழுவட்டும் டே. அதான் டி ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சாம். ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. இன்னொரு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்ல ஆடு குளத்துக்கு தண்ணி குடிக்க போனச்சு. போன இடத்துல செத்து போச்சு. செத்து போன ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. அதான் டி லூசு. ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சாண்டி. ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்லாத. இந்த திரும்ப சொல்ல ஆடு குளத்துக்கு தண்ணி குடிக்க போனச்சாம். போன இடத்துல செத்து போச்சாம். செத்து போன ஆடு பேர் என்ன? ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. அதான் தாண்டி நான் சொல்றேன். எழுவட்டும் திரும்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? கரெக்டா தானே மாமா சொல்றேன். என்னடா கறி விட்ட மாதிரி இருக்க? உனக்கு தெரியுமா இருக்கா? உனக்கு கதையை சொல்றேன் கரெக்டா சொல்லுவாண்டி. நீ தாண்டி உங்களுக்கு மாப்பா மாமா. ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சா மாமா. ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்லாத. இந்த திரும்ப சொல்ல ஆடு குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. போன இடத்துல செத்து போச்சு. செத்து போன ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. நீ என்னடா அதே கேக்குற? எடுவட்ட பேர. ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சா. ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்லாத. இந்த திரும்ப சொல்ல ஆடு குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. போன இடத்துல செத்து போச்சு. செத்து போன ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. எடுத்துக்கிட்டு அவன திரும்ப சொல்லு. மயிர ஐயா அவருக்கு திரும்பிட்டு அடிச்சு போறாரு. சரி இருங்க நட்டி. சரி நேரம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கல. வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகப்படி. அப்படி என்ன சோகம் வாழ்க்கையில? ஏண்டி அழுவுற? ஏண்டி அழுவுற? அழுத நாக்கு இவ்வளவு பெருசா வரும். ஏன் அழுவுற? இன்னும் பெருசாவும் வரும்படி. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கல்ல. ஏகப்பட்ட என்னமோ மாதிரி மயக்கமா வந்து கிருகிருன்னு சுத்தி ஆளு கீழ விழுந்துட்டி. ஒருவேளை என்ன முழுகாம இருப்பியோ? வயிற புடுங்குறாங்க. என்னடி இங்கிட்டு வாடி இங்கிட்டு சொல்லு. ஒண்ணும் இல்ல. உடனே என்ன பண்ண? என்ன பண்ண? வேம என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனி. பொண்டாட்டி முடியாம கடக்காலே தூக்கிட்டு ஓடி இருக்கேன். நல்ல அக்கறையில தான் தூக்கிட்டு போனேன். சரி அங்க போகும் நான் ஆளு மயக்கப்பட்டு கிடக்கும். டாக்டர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? தண்ணி எடுத்து பொழிச்சு அடிச்சாரு மூஞ்சில.
நான் படிச்சுட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன் மூஞ்சில தேன் மூஞ்சில சரி அடிக்கவும் நான் எந்திரிச்சிட்டேன். டாக்டர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. எப்படி இந்த இப்படிக்கு உன் கையை பிடிக்கவே என்னடி இது ஓவரா அடிபட்டனால இருக்காத டாயத்தெல்லாம் உன் கையில தான் இருக்கும் போல் இருக்கு. ஐயோ ஐயோ இப்படி சரி ஓகே ரைட் இருக்க நீங்க யாரு இப்படி இப்படி என் கையை பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சுக்கிட்டு என்னையும் பாக்குறாரு என் கையையும் பாக்குறாரு என் அரசியல்வாதி புருஷனையும் பாக்குறாரு. பாத்துக்கிட்டே நீ சொன்ன செய்தி அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்க பொண்டாட்டி 3 மாசம் முழுகாப்பா இருக்கா. எனக்கும் சம்பந்தம் இனிமேல இந்த கல்யாணம் பண்றவங்க எல்லாம் செட் ஆகாதுன்னு எங்க ஆத்தா அப்பா வீட்டுக்கு ஓடிட்டேன். எங்க அத்தா அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். ஆளு சின்ன பிள்ளையா இருக்கும். அவங்க உடனே என்ன பண்ணாங்க? எனக்கு 100 கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பின்னாடி இந்த நாதரக்கார வாயில வச்சுக்கிட்டு நாதரத்தை ஊதிக்கிட்டு கையில ஒண்ணுக்கு பிடிச்சு எடுத்துருப்பானவருக்கு சிவரோட சேர்ந்து ஆளும் கீழே விழுந்துட்டேன். அடிச்ச எஃபெக்ட்ல ஆளு கண்ணங்க ரேன்ட்டு காம்பாரு. ஒரு முட்டை தாண்டா தின்ன. என்னடா நீ தாண்டா 3 முட்டை தின்ன. ஏறிக்கிட்டு முடிச்சு வச்சுக்குவேன். நான் இங்க முட்டை தின்ன. என் புருஷன் போட்ட போடி உனக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி போறது மட்டும் நிக்கல. ஐயோ அப்பப்ப போடாங்க இங்க வச்சா அடைக்க. சிவத்தை இங்க அடைச்சா செத்து போயிருவேன். இப்படி பாதுகாத்து வாழ்ந்துகிட்டு வந்துடல. வெளியே விட்டா யாராவது அடிச்சு கொண்டுவான்ட்டு அருமையான பாட்டு எப்படி அருமையான பாட்டு. அருமையான பாட்டு. அந்த பாட்டுல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? குதிரை வண்டி கிடுக்கிறது 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 குதிரை வண்டி ஓடு. சரஞ்சாதேவி அதுல உட்காந்து சாலியா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர்ல அம்புட்டு பயிலும் கைய தட்டி கிளாஸ் அடிச்சு விசில் பறக்க விடுறாங்க. கோலாகலமா இருக்கு. தியேட்டர் என்ஜாய் பண்றாங்க. சரி இவன் நல்லா தாண்டி என் பக்கத்துல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? திடீர்னு என்ன நினைச்சானா எது நினைச்சானா தெரியல. குசு வந்துருச்சு. வந்துச்சுன்னா வெளியே எந்திரிச்சு போய் ஏதாவது மேக்கு சவத்தை காலி பண்ண கூடாது. நல்லா சேர்ல உட்கார்ந்து திடீர்னு தெரசேரி திரும்பி தட்டார்னு விட்டானே. ஐயோ குதிரை வண்டி முறிஞ்சு எம்ஜிஆர் இங்க கிடக்குறாரு. சரோஜா தேவி தெரிச்சு போய் அங்கிட்டு கிடக்குது. குதிரை ரெண்டு என்ன ஆச்சு? குதிரை ரெண்டு செத்தே ஓச்சு. அந்த தியேட்டர்காரன் அவனை சும்மா விட்டான். குடிச்சு கட்டி வச்சுக்கிட்டான். அவன் தான் தரமா? அவனும் கட்டுறேன். கை கால போட்டு கட்டி வச்சுக்கிட்டான். கை கால போட்டு கட்டி சரி. மாமா மணியிட்டு மாமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் ரெண்டு வயல ஒத்திக்கி வச்சு அந்த கடனை கட்டுனேன். கடனை கட்டுனியா? சரி இனிமேல எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பண்ண கூடாதுன்னு லவ் பண்ணலான்னு முடிவெடுத்து. சரி லவ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். மகிழ்ச்சி உங்களை சிரிக்க வைக்கணும் ரசிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி திருநங்கை கிட்ட போட்டு வந்து உங்க மதியில உங்களை சிரிக்க வச்சே ரசிக்க வச்சேன். அது மாதிரி நம்ம ஏரியாவில நம்ம தெருவுல நம்ம பகுதியில யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன். அவங்கள கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. நம்மளோட அன்பானவங்க, அறிவானவங்க, புத்திசாலிங்க, திருநங்கைங்க. அவங்களுக்காக நல்லா கைதட்டி 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 நல்லா ஜோரா கைதட்டி உற்சாகப்படுத்து.
தன்னாலே நானே வந்தே நன்னே நானே நன்னே தன்னாலே நானே வந்தே நன்னே நானே நன்னே தன்னாலே நானே நன்னே ஓடுதன்னா நீ நானே நீ நானே ஓடுதன்னா நீ நானே நீ நானே நானே.